சென்னையில் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம். தற்போது காலையில இருந்து கனமழை பெய்து வருகிறது. நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? பாலாஜி, சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழையின் காரணமாக சென்னையில பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடமானது சென்னை வடபழனியில் இருக்கிறேன். குறிப்பாக காலை முதலே இந்த மழையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பொதுமக்கள் என கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது கோயம்பேட்டிலிருந்து கிண்டி, தாம்பரம், அசோக் பில்லர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு சாலை, அதே போன்று கோடம்பாக்கம் வழியாக நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் செல்லக்கூடிய ஆற்காடு சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதோட முக்கிய காரணம் என்பது சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணியும் முழுமையாக இன்னும் நிறைவடாத காரணமாக ஒரு நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடையும் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தோண்டப்பட்ட இடங்களில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றன. மழை சீராக பெய்தாலும் போக்குவரத்து காவல்துறையினரும் அங்கேயே இருந்து போக்குவரத்தை சரி செய்தாலும் பல்வேறு பகுதியில் இருந்து சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் இந்த மெயின் சாலை, அதாவது முக்கிய பிரதான சாலைகள் செல்லக்கூடியவர்கள் அலுவலகத்துக்கு எளிதாக சென்று விடலாம் என்ற நோக்கத்தில் அந்த பகுதியில் அதிகமாக வாகனங்கள் குவிந்தால் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி, அசோக் பில்லர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி செல்லக்கூடிய சாலை என்பது மிக நீண்ட தூரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் பல கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த நிலையில் இன்னும் 3 மணி நேரத்திற்கு மேலாக சென்னையில் வந்து லேசான முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மழையிலிருந்து வெளியிலே வர முடியாமல் பொதுமக்கள் சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் வெளியிலே அலுவலகங்களுக்கும் அதுபோன்று தனியார் நிறுவனங்களுக்கும் செல்லக்கூடிய பொதுமக்கள் தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. சரவணகுமார்.